அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்இடி எரியுது, இந்த ஐசி நம்பர் வந்து எல்ஏ 76931 S7N. இப்போ வந்து டிவி வந்து ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீனில் வந்து வெளிச்சம் இல்லை, அதை உங்களுக்கு வந்து காட்டலை. ஸ்பீக்கர் சவுண்டை கேளுங்க. அதாவது பவர் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு சில பேர் டிரான்ஸ்ஃபார்மரம்பாக, அது அதனோட சவுண்டு எப்படி வருதோ அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரில் வந்து பர்றன்னு சவுண்டு வருது. அதுக்கு என்ன காரணம்னு செக் பண்ணி பார்க்குறப்போ பேஸ் போர்டில் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து டிரான்சிஸ்டருக்கும் கிரவுண்ட் லைனுக்கும் ஷார்ட் ஆகிருக்குது. இது எப்படின்னா, வேறு ஒருத்தவங்கிட்ட கொடுத்து இந்த டிவியை வந்து இந்த பேஸ் போர்ட்டெல்லாம் பற்ற வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் அறவுறையான மெக்கானிக்கு, நானே அறவுறை தான். இருந்தாலும் வந்து அப்படி பற்ற வச்சது வந்து தெரியாமல் டிவியை போட்டு பார்த்துருக்குறாங்க, டிவி வந்து வரல அப்படின்னோடனே இது வந்து வெறிய ஏசி போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு சொல்லி செலவு அதிகமாக வரும், அப்படி போர்ட்டை மாற்றி விட்ருவோம்ட்டுருக்குறாங்க. இவங்க டிவிக்காரங்க, நாங்கள் வேறு பக்கத்து கொடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்தாங்க. அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த பேஸ் போர்டு பிரச்சனை வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஆகிருந்துச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேஸ் போர்ட்டை கழட்டி தனியாக வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது வந்து கிரவுண்ட் லைனு, இது வந்து ரெஜிஸ்டர் லைனு, ஒரு டயோட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த லைன் வந்து ரெஜிஸ்டர் லைன் வந்து இந்த கிரவுண்ட் லைனோடு வந்து ஷார்ட் ஆகிருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனையும் ஷார்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அதை ரெண்டையும் எடுத்து விட்டேன். இந்த பேஸ் போர்ட்டை மாட்டிட்டு டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த இப்போ பார்த்துக்கோங்க, அந்த பேஸ் போர்ட்டை மாட்டிட்டேன், போர்ட்டெல்லாம் மாற்றவும் இல்லை, எல்லாம் அதே போட்டு ஓட்டுதேன். இந்த இப்போ பாருங்கள், விளக்க சொருகிறேன், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த அப்போ ஒளி வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த பேஸ் போர்டில் அந்த லைனில் ஷார்ட் இருந்தாலும், அந்த மாதிரி லைனில் ஷார்ட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க டிவியை. நன்றி, வணக்கம்.